டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஐ லைக் டு கிவ் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் ஆர் ஹியூமன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மனிதர்களில் நடைபெறக்கூடிய பாலின பெருக்கத்தை பற்றிய ஒரு முன்னுரை உங்களுக்கு அளிக்க இருக்கிறேன். ரீப்ரொடக்ஷன், it's a biological process by which organisms produce their young ones. இது ஒரு உயிரிய நிகழ்வாகும். அனைத்து உயிரினங்களும் தங்களை போன்ற மற்றொரு உயிரினத்தை உருவாக்கும். So it's a biological process by which organism produce their young ones. தங்களை போன்ற ஒரு புதிய இனத்தை உருவாக்குகின்ற ஒரு உயிரியல் நிகழ்வினை நாம் இனப்பெருக்கம் என அழைக்கிறோம். Two types of reproduction reported in organisms, namely the asexual and sexual. Palila matrum palina perukkam endru irandu nadaivaragirathu. In asexual reproduction, only one parent is involved. Palila inapperukkathile ore oru petrol mattum pangetpar. Gametic fusion is absent. Gametugalin inaivanadhu kaanapadathu. And the offsprings are genetically identical. தோன்றுகின்ற புதிய உயிரினங்கள் அனைத்தும் பெற்றோரை அப்படியே ஒத்திருக்கும். Clones, genetically similar, அமைப்புத்த உயிரினங்கள் என்று அழைக்கப்படும், அதை க்ளோன்கள் என்று அழைப்போம். But in human, sexual reproduction takes place. மனிதர்களிலே பாலினப்பெருக்கமானது நடைபெறுகிறது. In sexual reproduction, the involvement of two parents takes place. இரண்டு பெற்றோர்கள் இதில் பங்கேற்பர், தாய் தந்தை ஆண் பெண். And gametic fusion takes place. கேமிட்டுகளின் இணைவு நடைபெறும். The offsprings are genetically dissimilar. புதிதாக தோன்றிய உயிரினங்கள் அனைத்தும் அமைப்பொத்து காணப்படாது. They are genetically dissimilar. மரபு ஒத்திருக்காது. வேறுபட்ட பண்புகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒத்த இரட்டையர்களை தவிர பிற அனைவரும் வேறுபட்டுத்தான் காணப்படுவர். ஓகே, த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இனப்பெருக்க மண்டலத்தின் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன? நம்பர் ஒன், டு ப்ரொடியூஸ் கேமெட்ஸ். கேமெட்டுகள் உருவாக்குதல் என்பது அதனுடைய முக்கியமான பணி. டிரான்ஸ்போர்டேஷன், உருவாகிய கேமெட், இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த மேல் ரீப்ரொடக்டிவ் டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்திலிருந்து பெண் இனப்பெருக்க மண்டலத்திற்கு அது செல்ல வேண்டும். டு நர்ச்சர் தி டெவலப்பிங் ஆஃப் ஸ்பிரிங், தாயின் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையை பாதுகாக்க வேண்டும். த டெவலப்மெண்ட் இஸ் இன்டர்னல் இன் ஹியூமன். ஃபர்டிலைசேஷன் ஆஸ் வெல் அஸ் டெவலப்மெண்ட் இன்டர்னல். கரு உறுதலும் குழந்தை உருவாக்கமும் நம்முடைய வயிற்றின் உட்புறத்தையே நடைபெறும், உயிரினத்தின் உட்புறத்தையே நடைபெறும், இன்டர்னல். ஸோ த மதர் ஷுட் சப்ளை ஆல் த நியூட்ரியன்ஸ் டு த டெவலப்பிங் ஃபீட்டஸ். வளரக்கூடிய குழந்தைக்கு உணவூட்டத்தை முழுமையாக அளிக்க வேண்டும். டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ், இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு த சிஸ்டம் நீட் மெனி ஹார்மோன்ஸ். அதெல்லாம் பற்றி பின்னாடி பார்ப்போம். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜாஸ்டிரான், ரிலாக்ஸின், ஆக்சிடாக்சின் என்று அழைக்கப்படுகின்ற எண்ணற்ற ஹார்மோன்கள் தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் திங்ஸ். நம்பர் ஒன், டு ப்ரொடியூஸ் கேமெட்ஸ், கேமெட்டுகள் உருவாக்கப்பட வேண்டும். இட் ஷுட் பி டிரான்ஸ்போர்ட்டட் தந்தையிடமிருந்து ஆர் ஆணிடமிருந்து பெண்ணிற்கு கடத்தப்பட வேண்டும். இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த மேல் ரீப்ரொடக்டிவ் டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அண்ட் தேர்ட் இஸ் டு நர்ச்சர் தி டெவலப்பிங் ஆஃப் ஸ்பிரிங், தாயின் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அனைத்து உணவூட்டத்தையும் தர வேண்டும், பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனையும் தரணும். அண்ட் ஃபைனலி டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ் அட் த டைம் ஆஃப் எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட். த மதர் அண்ட் த பிளாசன்டா செக்ரீட் லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ். தாயின் வயிற்றில் குழந்தை வளர்கின்ற சமயத்தில் தாயும், பிளாசன்டா என்று அழைக்கப்படுகின்ற தாய் செய் இணைப்பு திசுவும் எண்ணற்ற ஹார்மோன்களை உருவாக்கும். ஓகே, இது. Then what are the steps involved in human reproduction? Manitha inapperukkathil nadaivarakoodiya padigal enna? The first one, gametogenesis. The development of gametes in the gonad is said to be gametogenesis. Gametugal uruvaakkam alladhu inasal uruvaakkam.
ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலத்திலிருந்து இனப்பெருக்க உறுப்பிலிருந்து தட் இஸ் இன செல்கள் உருவாவதற்கு இனசெல் உருவாக்கம் என்ற பெயர். தி டெவலப்மெண்ட் ஆஃப் கேமட்ஸ் இன் த கொனட் இஸ் தட் டு பி கேமட்டோஜெனசிஸ். இனப்பெருக்க உறுப்புகளிலிருந்து இனச்செல்கள் உருவாதல். இட்ஸ் ஆஃப் டூ டைப்ஸ், நேம்லி த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அண்ட் ஊஜெனசிஸ். இது இரண்டு வகைப்படும், விந்து செல்லாக்கம் மற்றும் அண்ட செல்லாக்கம். The development of spermatozoa or male gamete in the testis is said to be spermatogenesis, and the development of egg or ovum in the ovary is said to be oogenesis. விந்தகத்திலிருந்து விந்து உருவாவதற்கு விந்துசல் ஆக்கம் என்ற பெயர், அண்டகத்திலிருந்து அண்டம் உருவாவதற்கு அண்டசல் ஆக்கம் என்ற பெயர், the spermatogenesis and oogenesis. Then second thing is insemination. விந்து உள்ளேற்றம் என்று தமிழிலே அழைக்கப்படும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா இன்டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். ஆண்களிடம் உருவாகிய விந்துவானது பெண் இனப்பெருக்க மண்டலத்தினுள் செல்லுதல், உள்ளே செலுத்தப்படுதல், உட்செலுத்துதல்னு பேர். இன்செமினேஷன் என்று அழைக்கப்படும். இன்செமினேஷன் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் ஃப்ரம் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். பெண் இனப்பெருக்க மண்டல பாதையினுள் விந்துக்கள் செலுத்தப்படுதலுக்குத்தான் விந்து உள்ளேற்றம் என்று பெயர். Then it leads to the third step called fertilization. இதனை தொடர்ந்து வருவது மூன்றாவது படி, கருவுறுதல். Fertilization means கருவுறுதல், the fusion of male and the female gametes, and it results in the formation of a diploid cell called zygote is said to be fertilization. ஆண் இனசல்லாகிய விந்துவும் பெண் இனசல்லாகிய அண்டமும் இணைந்து இருமய நிலையில் உள்ள ஜைகோட் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஃபர்டிலைசேஷன், கருவுறுதல் என்ற பெயர். தென் கிளீவேஜ், பிளவிப்பெருகல். த டிப்ளாய்டு ஜைகோட் அண்டர்கோஸ் சக்சஸிவ் மைட்டோடாக்சல் டிவிஷன் டு ஃபார்ம் அ பால் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் பிளாஸ்டுலா ஆர் பிளாஸ்டோசிஸ்ட். த ப்ராசஸ் இஸ் செட் டு பி கிளீவேஜ் ஆர் பிளாஸ்டுலேஷன். The diploid zygote undergoes successive mitotaxial division to form a ball-like structure called the blastula. The process is said to be cleavage or blastulation. இருமய நிலையில் உள்ள ஜைகோட்டானது தொடர்ச்சியாக மைட்டோடாக்சல் பெறுதலில் ஈடுபட்டு ஒரு பந்து போன்ற அமைப்பினை பிளாஸ்டுலாவை உருவாக்கினால் அதற்கு பிளவி பெருகல், பிளந்து செல்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், பிளவி பெருகல் பேர். Then implantation, கரு பதித்தல். The blastocyst or the blastula is implanted in the uterine endometrium. அந்த கருக்கோலம் அல்லது கருப்பந்தானது கருப்பையில் உள்ள எண்டோமெட்ரியத்தில் வந்து அமர்தல் is said to be implantation, உட்பதிதல். ஃபர்டிலைசேஷன் ஜைகோட்டாகி ஒரு பாலாகி கிடுகிடுன்னு ஓடி வந்து அம்மா வயத்தில் இருக்க யூட்ரஸில் கருப்பையில் எண்டோமெட்ரியத்தில் வந்து உட்காந்துக்கிறது. வாட் இஸ் எண்டோமெட்ரியம்? த இன்னர் மோஸ்ட் மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் செட் டு பி எண்டோமெட்ரியம் வேர் த ஃபர்டிலைஸ்ட் எக் இஸ் இம்ப்ளான்டட். கருப்பையின் உட்புற அடுக்கிற்கு எண்டோமெட்ரியம் என்று பெயர். த மியூக்கஸ் கோழைப்படலம் ஒன்று காணப்படும். வேர் த ஃபோட்டலைஸ்ட் எக் இஸ் இம்ப்ளான்டட், அந்த கருப்பையின் உட்புற சுவராகிய எண்டோமெட்ரியத்தில் கரு வந்து பதிதல், பிளாஸ்டோசிஸ்ட் வந்து பதிதல், பிளாஸ்டுலா வந்து பதிதல். தென் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் தமிழில் தாய் சேய் இணைப்பு திசு உருவாதல் என்று கூறுவார்கள். ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசன்டா இஸ் செட் டு பி பிளாசன்டேஷன். தாய் செய் இணைப்பு திசு உருவாவதற்கு தாய் செய் இணைப்பு திசு உருவாதல் என்று பெயர். யூ நோ த ரோல் ஆஃப் பிளாசன்டா, இட் கனெக்ட்ஸ் அ ஃபீட்டஸ் வித் த யூட்ரைன் வால். கருப்பை சுவரையும் கருவினையும் இணைக்கக்கூடிய ஒன்றிற்குத்தான் பிளாசன்டா என்று பெயர். ஸோ பிளாசன்டேஷன். தென் இட் ஃபாலோடு பை கேஸ்டுலேஷன், த கன்வர்ஷன் ஆஃப் மோனோபிளாஸ்டிக் பிளாஸ்டுலா இன்டு டிப்ளோ ஆர் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் கேஸ்டுலா இஸ் தட் டு பி கேஸ்டுலேஷன். ஒரு பந்து மாதிரி இருக்கு ஓரடுக்கு கருக்கோளமானது இரண்டு அல்ல நம்மள்கிட்ட மூன்றடுக்கு கேஸ்ட்ரோலாவாக மாறுவதற்குத்தான் கேஸ்ட்ரோலாவாக்கம் என்ற பெயர். ஓரடுக்கு பிளாஸ்டுலாவானது மூன்று அடுக்கு கேஸ்ட்ரோலாவாக மாறுவதற்கு மூன்றடுக்கு கருக்கோளமாக மாறுவதற்கு கேஸ்ட்ரோலேஷன் பேர். திஸ் கேஸ்ட்ரோலா வித் த்ரீ லேயர்ஸ் நேம்லி எக்டோடம், மீசோடம் அண்ட் எண்டோடம். கேஸ்ட்ரோலாவிலே புறப்படை, நடுப்படை, அகப்படை என்ற மூன்று படைகள் காணப்படும். தென் ஆர்கனோஜெனசிஸ், உறுப்புக்கள் உருவாக்கும்.
The development of organs from the three germinal layers is said to be organogenesis. புறப்படை நடுப்படை அகப்படையிலிருந்து உறுப்புக்கள் உருவாகக்கூடிய நிகழ்விற்கு கேஸ்ட்ரலேஷன் சாரி ஆர்கனோஜெனசிஸ் உறுப்புக்கள் உருவாக்கம் என்ற பெயர். ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் ஃப்ரம் த எக்டோமிசோ அண்ட் எண்டோடோமிஸ் செட் டு பி ஆர்கனோஜெனசிஸ் புறப்படை நடுப்படை அகப்படையிலிருந்து உறுப்புக்கள் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு உறுப்புக்கள் உருவாக்கம் என்ற பெயர். தென் பர்சுரேஷன் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஃபீட்டஸ் ஃப்ரம் த யூட்ரஸ். பர்சுரேஷன்னா தமிழில் என்ன சொல்கிறான், செந்தமிழில் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா மகப்பேறு. தாயின் கருப்பையிலிருந்து கருவானது வெளித்தள்ளப்படுவதற்கு தான் என்னவென்று பெயர், பர்சுரேஷன் பேர். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீட்டர்ஸ் ஃப்ரம் த மதர்ஸ் ஊம் ஆர் யூட்ரஸ் கருப்பையிலிருந்து வெளியேறுதல். ஸோ இந்த ஸ்டெப் ஞாபகம் கேமெட்டோஜெனசிஸ் கேமெட்டுகள் உருவாக்கம். தென் இன்செமினேஷன் விந்து உள்ளேற்றம். தேர்ட் இஸ் ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல். ஃபோர்த் இஸ் கிளீவேஜ் பிளவி பெருக்கல். ஃபிஃப்த் இஸ் இம்ப்ளான்டேஷன் கருபதிதல். சிக்ஸ் எடுத்துட்டேன்னா பிளாசன்டேஷன் தாய் சேய் இணைப்பு திசு உருவாதல். கேஸ்ட்ரலேஷன் கேஸ்ட்ரல உருவாக்கம். தென் ஆர்கனோஜெனசிஸ் உறுப்புக்கள் உருவாக்கம். அண்ட் ஃபைனலி பர்சுரேஷன் அது தமிழ்னு சொல்கிறப்ப மகப்பேறு அல்லது கரு வெளியேறுதல் என்று அழைக்கலாம். இதுதான் நம்ம ரீப்ரொடக்ஷனில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டெப்ஸ். ஸ்வச்சத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச்.